சகஜ யோகாவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு மகத்தான நாள் சிறந்த நாள் நம் தேச தந்தை திரு காந்தியடிகளின் பிறந்த நாள் மற்றும் முன்னாள் பிரதமர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் பிறந்த நாள் காந்தியடிகள் இந்த வருடம் ஒரு இன்னொரு மகத்தான ஒரு வருடம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் வருடம் ஸ்ரீ காந்தியடிகள் அவர் ரயில பயணித்து வந்தாராம் வரும்பொழுது சராசரி ஒரு மனிதனை பார்த்து இந்த மனிதனுக்கு முழு ஆடை இல்லை நம்ம எப்படி ஆடம்பரமா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய ஆடையை கலந்து அரை ஆடை விரதம் பூண்டார் அது கிட்டத்தட்ட நடந்து நூறு ஆண்டுகள் ஆகின்றது அது மிகப்பெரிய ஒரு புரட்சிய ஆரம்பிச்சு குடிச்சது எல்லாருக்கும் ஏன்னா அவர் என்ன பார்த்தாரோ எது உண்மையோ அது வாழ ஆரம்பிச்சாரு காந்தியடிகள் என்ன போதித்தாரோ அதை வாழ்ந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன சொன்னாரோ அப்படிதான் வாழ்ந்தார் காந்தி அடிகளுக்கும் சகஜ யோகாவின் குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களுக்கும் மிக பெரிய ஒரு ஆன்மீக இணைப்பு இருந்தது அதை பத்தி இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சகஜ யோகானா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் ஸ்ரீ மாதாஜி அவங்களுடைய சொற்பொழிகளும் இன்டர்வியூவிலும் நிறைய காந்தியடிகளை பத்தி சொல்லிருக்காங்க காந்தியடிகள் மிக அற்புதமான மனிதர் ஸ்ரீ மாதாஜி தன்னுடைய ஏழு வயதிலேயே காந்தியடிகளின் ஆசிரமத்துல தங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸ்ரீ மாதாஜியின் பெற்றோர்கள் சுதந்திர போராட்டத்தில் பெரிதும் பங்கேற்றனர் அப்படி இருக்கும் பொழுது அடிக்கடி ஸ்ரீ நிர்மலா நிர்மலா தேவியமத்துல கொண்டு போய் விடுவாங்களாம் இந்த சின்ன சிறிய வயதுல இவ்வளவு பெரிய ஆன்மீக ஞானம் இந்த குழந்தை கிட்ட இருக்கே அப்படின்னு அவர் வியப்பாராம் நிறைய விஷயங்களை ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஸ்ரீ மாதாஜி சொல்லியிருக்காங்க திரு காந்தியடிகள் பிரேயர் கூட்டு பிரார்த்தனைல சீக்வன்ஸ் எது முதல்ல வரணும் எது அடுத்தது வரணும் அப்படின்றத ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்டு அவர்கள் எழுதி கொடுத்தாராம் அதில் ஸ்ரீ மாதாஜி சக்கரங்களை பத்தியும் எழுதி கொடுத்தாங்களாம் ஸ்ரீ மாதாஜி ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க காந்தியடிகள் வந்து ஒரு அற்புதமான மனிதர் நிறைய சின்ன சின்ன விஷயம் கூட அவர் பெரிய ஒரு அக்கறை கொண்டு எடுத்துட்டார் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பகிர்றாங்க அவங்க சின்னஞ்சிறு சிறுமியாக இருக்கும் பொழுது காந்தியடிகளும் பல தலைவர்கள் வருவாங்களாம் வரும் பொழுது இவங்க கொண்டு போய் அவங்களுக்கு வந்து வந்தவுடனே உட்கார வைத்து தண்ணீர் கொடுப்பாங்களாம் அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் காந்தியடிகள் பேசி அப்புறம் சரி இன்னைக்கு வந்து இங்கேயே எல்லாரும் சாப்பிட்டுடலாம் கெஸ்ட் ஹவுஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குது நம்ம போய் சா அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ள போயி ஸ்டோர் ரூம் கீ தங்கிட்ட இருந்துதான் அதை எடுத்து இத்தனை பேருக்கு இவ்வளவு அளவு சாப்பாடுன்றதை எடுத்து கொடுத்து வந்தாராம் வந்ததப்ப பெரிய பெரிய எல்லாம் கேட்டாராம் பாபு நீங்க போய் எதுக்காக இவ்வளவு நேரம் அதுக்காக செலவு பண்ணீங்கன்னு உடனே காந்தியடிகள் சொன்னாராம் என்ன சொல்றீங்க நீங்க இட் இஸ் பிளட் ஆஃப் மை கண்ட்ரி ஐ வில் நாட் வேஸ்ட் இட் அப்படின்னாராம் இது என்னுடைய நாட்டின் ரத்தம் இது ஒவ்வொருத்தருடைய பணமும் இதை நான் வந்து அனாவசியமா செலவழிக்க கூடாது ஸ்ரீ மாதாஜி சொல்றாங்க காந்தியடிகள் எப்பயுமே தன்னலம் கருதவே இல்லையா பிறரர்க்காகவே வாழ்ந்தவர் அவர் அப்படின்னு ஸ்ரீ மாதாஜி குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மாதாஜி நிறைய நேரம் அந்த ஆசிரமத்தில் தங்கும் பொழுது காந்தியடிகள் எப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் எப்பேற்பட்ட தலைவர்கள் அங்கே தங்கினாலும் அந்த ஒழுக்கத்தை விரும்பி கடைபிடித்தார்களாம் உதாரணத்திற்கு காலையில் தினமும் நான்கு மணிக்கு எழுந்துக்கணுமா எழுந்துட்டு எல்லாரும் குளிச்சுட்டு அங்க கூட்டு பிரார்த்தனை நடக்கும் தியானம் நடக்கும் அங்க எல்லாரும் போய் உக்காரணுமா அப்ப ஸ்ரீ மாதாஜி சொல்றாங்க சில சமயம் பாம்புகள் வர்றது மட்டும் இல்லையா பாம்புகள் படம் எடுத்தும் இருக்குமா அப்ப காந்தியடிகள் சொன்னாங்களாம் ஒரு நாகம் கூட நம்மள தீண்டாது ஏன்னா நம்முடைய சுதந்திரத்துக்காக உண்மையான ஒரு நோக்கத்துக்காக நம்ம போராடுறோம் அப்ப ஸ்ரீ மாதாஜி குறிப்பிடுறாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அங்க நடக்கவே இல்லை ஒரு நாகம் கூட தீண்டியது கிடையாதான் அப்படின்னு ஏன்னா அவர் உண்மையாகவே இருந்தாரு நிறைய வந்து காந்தியடிகளும் ஸ்ரீ மாதாஜியும் ஆன்மீகத்தை பத்தி பேசியிருக்காங்க ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் வருடம் குவிச் மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் அதில் ஸ்ரீ மாதாஜி அவர்கள் சிறை சென்றார்கள் ஸ்ரீ மாதாஜியின் பெற்றோர்கள் அவர்களும் சிறை சென்றார்கள் பெரிய பங்கு அளிப்பு வகித்தார்கள் இப்படி காந்தியடிகளும் ஸ்ரீ மாதாஜியும் ஆன்மீக ரீதியா நிறைய அவங்க தொடர்பு இருந்திருக்கு காந்தியடியோட நிறைய மேற்கோள்கள் நமக்கு தெரியும் அத ஒண்ணு அவர் சொல்றாரு ஒன்ஸ் எவ்ரி டே லைஃப் இஸ் நெவர் கேப்பபிள் ஆஃப் பீயிங் செப்பரேட்டட் பிரம் இஸ் ஸ்பிருச்சுவல் பீயிங் ஒருவருடைய அன்றாட வாழ்க்கை ஒரு பொழுதும் அவனுடைய ஆன்மீகத்திலிருந்து விலக்கவே முடியாது அப்படியே அப்படின்னா என்ன அந்த ஆன்மீகம்னா என்ன அது நமக்குள்ளதான் இருக்கா அப்படின்னா காந்தியடிகள் உணர்ந்திருக்கார் உணர்ந்தனால்தான் வாழ்ந்தார் அதை ஸ்ரீ மாதாஜி ஒரு சொற்பொழிவில் சொல்றாங்க காந்தியடிகள் ஒரு ரியலைஸ்டு சோல் ரியலைஸ்டு சோல்னா என்ன நம்ம நம்ம ஆத்மாவை உணர்ந்திருக்கோம் அப்போ நம்ம எல்லாரும் உணர்ந்திருக்கோமா உணர்றதுக்காக தான் ஸ்ரீ மாதாஜி ஒரு சராசரி மனிதனுக்கும் இந்த சகஜ யோகாவை கொடுத்துருக்காங்க நாம் இப்பொழுது ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களின் வாழ்க்கை வரலாறை காணொலியின் மூலம் காண்போம் அனைவருக்கும் வணக்கம் இன்று சகஜயோகத்தின் குருவான ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவியின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வோம் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை மத்திய பிரதேச மாநிலத்தில் சிந்துவாரா என்ற ஒரு சிறிய நகரத்தில் திரு பிரசாத் ராவ் கேஷவ் ராவ் சால்வே என்னும் புகழ்பெற்ற வழக்கறிஞர் தனது வீட்டிற்கு விரைந்து கொண்டிருந்தார் அவரது மனைவி கார்னீலியா பிரசாத் பிரசவ வழியில் இருப்பதாகவும் அவருடைய குழந்தை எந்நேரமும் பிறக்க இருப்பதாகவும் தகவல் அறிந்து அவர் விரைந்தார் அன்றைய தினம் ஒரு விசேஷமான தினமாகும் அதாவது ஈக்வினாக்ஸ் தினம் காலையும் இரவும் சரியாக ஒரே இருக்கும் ஈக்வினாக்ஸ் தினமாகும் அந்த ஈக்வினாக்ஸ் தினத்தினன்று சரியாக மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஸ்ரீமாதாஜி பிறந்தார் அவருடைய மாசற்ற பொழிவுடன் இருந்த அழகான முகத்தை கண்டு அவரது பெற்றோர் அவருக்கு நிர்மலா என்று பெயரிட்டனர் அதே சமயத்தில் இந்தியாவில் வெள்ளையர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்தது மகாத்மா காந்திஜி அவர்கள் இந்திய காங்கிரசிற்கு முக்கியமான ஒரு தலைவராக வந்து கொண்டிருந்தார் ஆனால் சால்விக் குடும்பத்தினர் சுதந்திரப் போராட்டத்தில் தங்களது குடும்பத்தின் பங்கு என்னவென்று இன்னும் அறியாத நிலையில் அமைதியாக போய்க்கொண்டிருந்தது அங்கு எப்பொழுதும் குழந்தைகளின் ஆனந்தமான குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ரீ மாதாஜி அவருடைய சகோதர சகோதரிகளுடன் ஆனந்தமாக விளையாடும் சத்தம் எப்பொழுதும் ஒழித்து கொண்டிருந்தது மை ஃபாதர் ஹேட் டாக்ஸ் இன் த ஹவுஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபவுண்ட் ஆஃப் தேம் ஆல்சோ ஹீ ஹேட் ஒன் மங்கி அண்ட் ஐ ஆல்வேஸ் யூஸ் மங்கி Give him food. But one thing I remember is a parrot, which uh, was very much understanding me. My childhood has been very beautiful. I was very fond of trees and also of the garden, flowers, I was very much fond of. And my father, especially, he அவர்களது குடும்பம் நாக்பூருக்கு சென்ற பின்னர் அவர்களும் பிரசாத்ராவ் அவர்களும் ஈடுபட முடிவெடுத்தனர் இந்த முடிவு தங்களது முழு குடும்பத்திலும் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது செல்வந்தர்களாக வாழ்ந்த அவர்கள் எளிமையான வாழ்க்கைக்கு மாற வேண்டியிருந்தது சிறு ஸ்ரீமாதாஜி காந்திஜியின் ஆசிரமத்தில் இருந்துள்ளார் காந்திஜியே இவ்வளவு சிறு வயதில் இவ்வளவு ஆழ்ந்த ஞானம் இருப்பதைக் கண்டு வியந்திருக்கிறார் அவரிடம் ஆன்மீகத்தைப் பற்றி அறிவுரைகளையும் கேட்டுள்ளார் அவரது வயது இளம் பெண்களுடன் சேர்ந்து ஸ்ரீ மாதாஜியும் பேர் ஆர்வத்துடன் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் வெள்ளையனே வெளியேறு எனும் இயக்கத்தின் போது சேர்ந்து தானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி ஸ்ரீ மாதாஜிக்கு மனம் முடிந்தது அவர்களுக்கு இரு குழந்தைகள் உள்ளன அந்த இரு பெண்களும் பெரிதாகி வளர்ந்த பின்னர் ஸ்ரீ மாதாஜி தனது ஆன்மீக வாழ்க்கையை துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மே ஐந்தாம் நாள் நார்கோல் எனும் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கடற்கரையில் ஸ்ரீ மாதாஜி தவம் இருந்து குசத்தை திறந்தார் அத்தருணத்தில் இந்த உலகத்தின் அழகான உண்மையை உணர்ந்தார் முதன் முறையாக கூட்டாக பல மக்களுக்கு ஒரே சமயத்தில் ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்கும் முறையை கண்டறிந்தார் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே சமயத்தில் ஆத்ம விழிப்புணர்வு அளித்து அவர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமைய வழிவகுத்தார் இவ்வாறே யோகா பிறந்தது குண்டலினி சக்தி நமக்குள் இருக்கும் உள்ளார்ந்த தாய் சக்தியாகும் இந்த சக்தி மேலே எழும்பி சகஸ்திரத்தை அடையும் போது நாம் ஆத்ம விழிப்புணர்வு அடைகிறோம் இன்று யோகா நூற்றி ஐம்பதுக்கும் மேலான நாடுகளில் பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது யோகத்தை ஜாதி மதம் மொழி நாடு என்ற எந்த வேறுபாடுமின்றி குழந்தையிலிருந்து பெரியவர் வரை அனைவரும் பயிற்சி செய்யலாம் உலகில் உள்ள எல்லா மூலைகளிலும் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஸ்ரீ மாதாஜி பயணம் செய்து இந்த சகஜோகத்தை கற்றுக் கொடுத்துள்ளார் ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஸ்ரீ மாதாஜி ஆத்ம விழிப்புணர்வை அளித்துள்ளார் ஐநா சபையின் அமைதிக்கான விருது உட்பட ஸ்ரீ பல விருதுகளை பெற்றுள்ளார் ஸ்ரீ வாழ்க்கை ஒரு நீண்ட அழகான பயணமாகும் இந்த பயணத்தில் ஸ்ரீ மாதாஜி லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை தொட்டு அவர்களை வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியுள்ளார் நன்றி சகஜ யோகனா நான் என்னன்னு பார்ப்போம் நம்ம நிறைய யோகம் கேள்விப்பட்டிருப்போம் ஆசனாஸ் யோகம்னா உடனே ஆசனாஸ் ஞாபகம் இருக்கும் அதை தாண்டி ஒரு நிலைதான் தியான நிலை யோகம்னா இணைப்பு இணைப்புனா எங்க இணையணும் யாரோட இணையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கும் உள்ள அந்த இறை சக்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியோட இணைஞ்சிருக்குமா அந்த இணைப்பு தான் ஆத்ம விழிப்புணர்வு அப்படின்றோம் அப்ப இணைதல் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சகஜ ஜன பிறந்த சகன இயல்பான ஸோ இயல்பான ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குது அந்த சகஜம் யோகா மூலமாக இயல்பாக அதை நமக்கு நடக்க போகிறது இது நடந்தால் நமக்கு என்ன சகஜமான என்ன பயன்கள் நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் என்ன நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு உடல் ரீதியா இருக்கு மன ரீதியா இருக்கு உணர்ச்சி ரீதியா இருக்கு எல்லாத்துலயுமே நமக்கு ஏன்னா இனியோட வாழ்க்கை முறையே மாறி இருக்கு நம்ம எல்லாருக்குமே எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம் நல்லா அமைதியா ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அது நமக்கு தினமும் கிடைக்கிறதா இல்லை நம்ம நிறைய போராட்டங்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாமே சகஜம் யோகா பண்ணுறதன் மூலம் என்ன அப்படின்னா நமக்கு இணைப்பு கிடைக்கிறதுனால எங்கும் உள்ள அந்த இறை சக்தியோட நம்ம ஏற் நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்கிறதுனால நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக உணர்ச்சி ரீதியாக ஒரு சபநிலை நபராக இருப்போம் அப்போ நமக்கு மிகப்பெரிய திரு காந்தியடிகள் சொன்ன அந்த ஆத்ம பலம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்றும் டிப்ரெஷன் ஏதோ ஒன்று அப்புறம் ஃபிசிக்கலாக பார்த்தா சுகர் ப்ரெஷர் எல்லாமே இருக்கு எல்லாமே நமக்கு வந்து நம்மளை சுற்றி பிரச்சனைகள் தெரியாம இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரூட்ஸ் ஸ்ரீ மாதாஜி சொல்கிறாங்க நம்ம வேர்களை மறந்துட்டோம் வேறு என்ன நம்ம எங்கேந்து வந்தோமோ அங்க போய் இணையணும் டெய்லி அந்த திரு காந்தியடிகள் சொந்த ஆன்மீகத்தை நம்ம உணரணும் அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு இப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு இது கிடைச்ச உடனே இது அனுபவபூர்வமா இப்ப நம்ம பார்க்கவும் போறோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்ப கண்டிப்பா நம்மளால உணர முடியும் நமக்குள்ள என்ன இருக்கு நமக்கு இந்த சரீரம் தெரியறது நமக்கு அந்த கை கால் கண் இதெல்லாம் பார்க்கறோம் இதை தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சூஷ்ம சரீரம் அப்படின்னு இருக்கு அந்த சூஷ்ம சரீரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதுகு தண்டு முடிவில் குண்டலினி சக்தி அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் குண்டலினி சக்தின்றது எல்லாருமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் உதாரணத்துக்கு விநாயகர் அகவரில் இருக்குது ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அதை பற்றி பாடியிருக்க எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க இந்த சக்தி வந்து ஒரு தாய் சக்தி இந்த சக்தி நமக்கு ஜென்ம ஜென்மமா நம்மளோட இருக்கு ஆனா எப்படி இருக்குன்னா ஒரு உறங்கிய நிலையில் இருக்கு அதுதான் இன்னும் நமக்கு தொடர்பு கிடைக்கல இந்த தொடர்புக்காக தான் மிகப்பெரிய ஞானிகள் எத்தனையோ பேர்கள் காட்டில் போய் தவம் இருந்து அந்த குண்டலி தாயை எழும்பு செய்கிறார்கள் ஆனால் இன்றைய அவசர காலகட்டத்தில் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் நம்ம எங்க இருக்கமோ அந்த இடத்திலேயே நம்ம தூய விழுப்பத்துடன் ஒரு குழந்தையை கேட்பது போல் கேட்டா அந்த சக்தி நம்முடைய ஆறு ஆதார கமலங்கள் சக்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் சமஸ்கிருதத்துல அந்த சக்தி மையங்கள் வழியாக மேலே சென்று ஏழாவது சக்கரமான சஹசிராரம் நம்ம தலை உச்சியில இருக்கு அது வழியா அதான் பிரம்மரந்திரம் சொல்லுவோம் அது வழியாக வெளியில் வந்து எங்கும் அந்த இறை சக்தி இருக்குல்ல பரம்பொருள் அதோட இணைகிறது அதுதான் நம்முடைய ஆத்ம விழிப்புணர்வுக்கான ஒரு நிகழ்வு இந்த ஆறு சக்கரங்கள் நமக்குள்ள ஏழு சக்கரங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள மூன்று முக்கிய நாடிகள் இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் எதுக்கு எனக்கு அது தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு சராசரி மனிதனும் நம்ம வந்து ஏதாவது ஒரு நாடியை சார்ந்துதான் இருக்குமா நம்ம எல்லாரும் வந்து நிகழ்காலத்துல இல்லையா அப்படின்றது அப்படியானா உண்மைதான் நம்ம கண்ண மூடினா என்ன வரும் நமக்கு உடனே எண்ணங்கள் வரும் எங்கேந்து வருது எண்ணங்கள் ஒன்று கடந்த காலம் இல்லனா எதிர்காலத்துல நமக்கு எண்ணங்கள் வரும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ள மூன்று நாடிகள் இருக்கு நம்முடைய இடதுபுறம் அது வந்து இடா நாடி அப்படின்றாங்க இது வந்து தூய விருப்பத்துக்கான நாடி நம்முடைய அனைத்து கடந்த கால பதிவுகளும் அது அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னெல்லாம் நமக்கு நடந்ததோ அது அப்ப என்ன இருக்கு நல்லதும் பதிவாயிருக்கு நம்முடைய கெட்ட அனுபவங்களும் அங்க பதிவாயிருக்கு அடுத்தது நம்முடைய வலதுபுறம் அதை வந்து பிங்களா நாடி

ஆனா எப்படி இருக்கணும் நம்ம சமநிலையில இருக்கணும் அந்த சமநிலை நமக்கு எப்படி கிடைக்கும்னா நம்முடைய சுழுமுனை நாடி சுஷும்னா நாடி அப்படின்றாங்க நம்முடைய நடு நாடி அப்ப நம்ம சமநிலை நபராக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிரச்சனையே நமக்கு வர்றது எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் அது உடல் ரீதியா மன ரீதியா உணர்ச்சி ரீதியா அதை நம்ம வந்து சரியா கையாளுவோம் எப்படி கையாளுவோம் நம்ம ஸ்ரீ மாதாஜி ரொம்ப எளிய முறையில சொல்லி கொடுத்த அந்த தியானத்தை தினமும் பயில பயில தன்னால நம்முடைய குண்டலினி என்னை எப்போதும் சஹசிராரத்தில் இருக்கும்படி அவர்கள் செய்வார்கள் அதனால் நம்ம எப்பயுமே வந்து சமநிலையில நம்மளால வாழ முடியும் ஒரு ஒரு நம்ம நிறைய முறைய பயிலலாம் எல்லாரும்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரும் இதுல முக முக்கியமான விஷயம் என்னன்னா குடும்பத்துல எல்லாரும் இருக்கு சேர்ந்து வந்து இத பயிற்சி பண்ணலாம் இதனால என்னன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்றாங்க நுண் அதிர்வுகள் அந்த நுண் அதிர்வுகள் என்ன தெய்வத்தினுடைய அந்த ஒரு கிரேஸ் அதுதான் அந்த நுண்ணு அதிர்வுகள் அப்போ நம்ம தினமும் தியானம் பண்ண 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 நம்ம நாடிகள் சமநிலை அடைய அடைய என்ன ஆகும்னா நமக்குள்ளே இருக்கிற நம்மளை அறியாமல் தேய்க்கப்பட்ட நிறைய கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு வெளியில் போகும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒரு உயர்ந்த பண்பு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு ரெண்டு மூணு உயர்ந்த பண்புகள் இருக்கு அந்த பண்புகள் நம்ம உள் அழகாக மலர ஆரம்பிக்கும் நினைச்சு பாருங்க எல்லாருக்கும் அதுதானே ஆசனம் ஒரு மிகச்சிறந்த இன்னும் கேட்ட எத்தனையோ பேருக்கு இருக்கும் மகாத்மாவை போன்று நாம் வாழ வேண்டும் இன்னும் பெரிய பெரிய ஞானிகள் போல் இருக்க வேண்டும் ஸ்ரீ மாதாஜுடைய அருளால கண்டிப்பா நம்ம அவங்க சொல்றாங்க இது உன்னோட பிற புரிமை இந்த ஆத்ம விழிப்புணர்வு அதற்காக அவங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாடுகளுக்கு அவங்களே போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க அவங்க நிறைய சொற்பொழிவு கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இது உன்னுடைய பிற புரிமை நீ எக்காரணத்துக்கு ஒன்றும் இதை நீ கொடுக்க கூடாது நீ வந்து முயற்சி பண்ணு முயற்சி பண்றத கூட எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப அழகா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நீ பண்ணி பாரு உனக்குள்ள மாற்றம் சகஜ யோகா வந்து ரொம்ப ஒரு பிராக்டிக்கலான விஷயம் ஒரு அனுபவ பூர்வம் அதனாலதான் காந்தியடிகள் அனுபவிச்சதுனால தான் இப்படி இருந்தார் வாழ்க்கையே அப்படி வாழ்ந்தார் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த மகத்தான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும் அதற்கு ஒரு எளிய முறை தான் இந்த சகஜயோகா முறையாகும் ஆத்ம விழிப்புணர்வு அனுபவத்திற்கு நாம் செல்வதற்கு முன்னாடி நாம் ஸ்ரீ மாதாஜி அவர்கள் சயஜோகாவை நிறுவியவர் அவர் நமக்கு ஒரு குருவாக நாம் கருதி முதலில் அவர்களிடம் நாம் வணக்கத்தை தெரிவித்து அவர்களுடைய அனுமதியோடு நாம் இந்த அனுபவத்தை தெரிந்து கொள்ளலாம் முதலில் நாம் ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இப்பொழுது நமது இடது நாடிங்கிறது தூய விருப்பம் என்று நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம் அதே மாதிரி வலது நாடி நம்மளது தூய செயல்கள் அதுல இருந்துதான் நம்ம வந்து எல்லாமே செய்ய போறோம் ஆகவே நம்ம என்ன செய்ய போறோம்னா நமது இடது கை தொடர்ந்து நமது மடியின் மீதே தான் இருக்கும் நாம் அதை நகர்த்த போவதில்லை நமது தூய ஆசை இப்பொழுது நமது தூய ஆசை என்ன நமக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு தூய ஆசை நமக்குள் இருக்க வேண்டும் அதுதான் இப்பொழுதைய ஆசை சோ அந்த தூய ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாம் வலது கையை கொண்டு இதை செயல்படுத்த போகின்றோம் சோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நம்ம வலது கையை கொண்டுதான் நாம் அதை செயல்படுத்துறோம் அதே போல்தான் இப்பொழுதும் நாம் வலது கையை கொண்டு இந்த தூய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற போகின்றோம் இப்போ இதுக்கான ஒன்பது படிகள் இருக்கின்றது அது ஒன்பது உறுதிமொழிகளோடு நாம் இந்த ஆத்ம விழிப்புணர்வு பெறப்போறோம் போறோம் சோ ஒன்பது ஒன்பது படிகள் என்ன என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதல் படியானது நமது வலது கை இடது பக்கத்தில் இருக்கும் இதயத்தின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நமது முதல் படி இரண்டாவது படிங்கிறது நமது வலது கை தொடர்ந்து இடது பக்கத்திலேயே தான் நாம் இதை வைத்துக் கொள்ள வேண்டும் வலது கை இடது மேல் வயிற்றின் பகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது படி மூன்றாவது படி நமது அடி வயிற்றின் பகுதி அதாவது நமது காலும் நமது உடம்பும் சேரும் இடத்தில் இது மூன்றாவது பகுதி இது வந்து ரொம்பவே முக்கியமான இடம் ஏனென்றால் குண்டலினி தாய் அங்குதான் உறங்கும் நிலையில் இருக்கின்றது அந்த தாய் நம்ம விருப்பத்திற்கு நாங்க அது விழிப்புணர்வு பெற்று மேலோங்கி வந்து நமது உச்சம் தலையில் இருக்கும் அந்த சஸ்திராரா சக்கரத்தை அடைய வேண்டும் ஆகவே இந்த இடத்தில் நாம் மிகவும் மனமார்ந்து கேட்கும் போதுதான் அந்த குண்டலினி தாய் மேலோங்கி வர தொடங்கும் இதுதான் மூன்றாவது இடம் நான்காவது இடம் நமது திரும்பவும் மேல் வயிற்றின் தான் நாம் திரும்பவும் வலது கையை இடது பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது நிலை நமது இடது இதயத்தின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும் ஆறாவது இடம் நமது கழுத்தும் தோல் பட்டையும் சேரும் இடத்தில் அங்கு கையை வைத்துக் கொண்டு வலது கையை அங்கு வைத்துக்கொண்டு கொண்டு நாம் வலதுபுறமாக நமது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் கழுத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் இது அடுத்தது நமது நெற்றி பகுதியில் சோ நெற்றி பகுதியில் கையை வைத்து சிறிது பூமியை நோக்கி குனிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நமது தலையில் நாம் வலது கையை பின்னன் தலையில் வைத்து நமது கழுத்தை ஆகாயத்தை நோக்கி சாய்த்து கொள்ள வேண்டும் அடுத்த பகுதி கடைசியில் இந்த ஒன்பதாவது நிலை நமது விரல்கள் எல்லாம் விரிந்த நிலையில் நமது உள்ளங்கையும் உச்சி சொல்லி சொல்ற சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த உச்சி அந்த இடத்தில் அழுத்தத்தோடு கையை அழுத்தத்தோடு வைத்துக்கொண்டு கடிகாரம் சுற்றும் திசை அதாவது வல நாம் ஒரு மசாஜ் மாதிரி நமது உள்ளங்கை மட்டும்தான் அசைக்க வேண்டும் அந்த அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது ஏழு முறை நாம் செய்ய வேண்டும் இதுதான் இந்த ஒன்பது படிகள் நாம் இதை சில உறுதிமொழிகளோடு நாம் இதை செய்யப் போகின்றோம் சோ நம்ம தொடங்கலாம் இப்போ நம்ம இந்த தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீழே உட்கார்ந்து எல்லாரும் சமணம் போட்டு உட்காரும் போது நமது உள்ளங்கைகள் திறந்த நிலையில் மடியின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும் நாற்காலியில் இருக்கிறவங்க உங்கள் கால்கள் ஒன்றோடு ஒன்று பிணையாமல் தள்ளி வைத்து கொண்டு பூமியை தொடர மாதிரி இரண்டு கால்கள் பூமியின் மீது வைத்து கொள்ள வேண்டும் இரண்டு உள்ளங்கைகள் மடியின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நிலையில் நாம் தியானத்தை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எதாவது டைட்டா ஏதாவது வாட்சு அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டிடலாம் கண்ணாடியும் கைட்டு விடலாம் ஏனால் நாம் தியானம் செய்யும் போது நாம் கண்களை மூடி தியானம் செய்யும் போது அந்த அமைதியை நாம் உணரலாம் சோ இந்த தியானத்தின் போது இந்த ஒன்பது படிகள் செய்யும் போது நமக்கு என்ன கடைசியில் தெரியும்னா விஞ்ஞான பூர்வமாக அனுபவம் நமக்கு நுண்ணதிர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த நுண்ணதிர்வுகள் எப்படி இருக்கும் என்றால் குளிர்ந்த அல்ல வெப்பமான காற்று போல் நமது உள்ளங்கையிலும் உச்சந்தலையிலும் அதை உணரலாம் இதுதான் நமக்கு சயின்டிஃபிக் ப்ரூவன் டெக்னாலஜி சகஜ யோகா நாம் அனுபவிச்சு செய்ய வேண்டிய ஒரு யோகா ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம் முதலில் முழு கவனம் நமக்குள் கொண்டு வரலாம் முதுகு தண்டு நேராக நிமிர்ந்து உட்காரலாம் நமக்குள் அந்த அமைதியை கொண்டு வந்து கவனத்தை நமது மூச்சின் மேல் இருக்கட்டும் மெதுவாக நமது வலது கையை கொண்டு இடது பக்கத்தின் இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளலாம் இங்கு நம்ம ஒரு கேள்வியை கேட்க போறோம் தாயே நான் ஆத்மாவா தாயே நான் ஆத்மாவா தாயே நான் ஆத்மாவா மெதுவாக அதே கையை அப்படியே மெதுவாக இடது பக்கத்திலேயே கொண்டு வந்து மேல் வயிற்றின் பகுதிக்கு கொண்டு வாங்க இங்கு இன்னொரு கேள்வி நாம் கேட்க வேண்டும் தாயே நானே எனது குருவா தாயே நானே எனது குருவா தாயே நானே எனது குருவா மெதுவாக கையை முக்கியமான இடம் கீழ் வயிற்றின் பகுதியில் இடது பக்கத்தில் காலும் உடம்பும் சேரும் இடத்தில் சிறிய அழுத்தத்தோடு கையை வைத்து கொண்டு மனப்பூர்வமாக உறுதியாக கேளுங்க தாயே எனக்கு தூய அறிவை தாருங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் கூறலாம் உறுதியாக கூற வேண்டும் தாயே தயவு செய்து எனக்கு தூய அறிவை தாருங்கள் தாயே தயவு செய்து எனக்கு தூய அறிவை தாருங்கள் தாயே தயவு செய்து எனக்கு தூய அறிவை தாருங்கள் உங்கள் விருப்பத்திற்கினங்க உங்களுடைய தூய ஆசையின் விருப்பத்தினால் உங்களுக்குள்ளேயே இருக்கும் உங்களுடைய குண்டலினி தாய் மெதுவாக மேலோங்கி வந்து நமது மேல் வயிற்றில் வந்து அடையும் நாம் அங்கு ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நானே எனது குருவா என்று குண்டலினி விழிப்புணர்வு பெற்ற பிறகு நமக்கு நாமே குரு என்ற உறுதியோடு இருக்கலாம் ஆகவே உறுதியுடன் கூற வேண்டும் தாயே தங்கள் கருணையால் நானே எனது குரு தாயே தங்கள் கருணையால் நானே எனது குரு தாயே தங்கள் கருணையால் நானே எனது குரு இது உறுதிமொழி ஆகவே நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் கூறலாம் அது உறுதிப்பட கூறும்போதுதான் தான் நமக்கு அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும் தாயே தங்கள் அருளால் நானே எனது குரு மெதுவாக அந்த குண்டலினி தாய் மேலோங்கி நமது இதே பகுத்திற்கு வரும் அங்கு நாம் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நான் ஆத்மாவா என்ற ஒரு கேள்வியோடு இருந்தோம் ஆரம்பிக்கும்போது இந்த குண்டலினி தாய் விழிப்புணர்வு பெற்ற பிறகு நாம் ஆத்மா என்ற உண்மையான நிலையை உணர ஆரம்பிக்கின்றோம் உறுதியோடு நீங்கள் கூறலாம் தாயே தங்கள் கருணையால் நான் தூய ஆத்மா தாயே தங்கள் கருணையால் நான் தூய ஆத்மா நான் இந்த உடம்போ மனமோ செயலோ எண்ணமோ அகங்காரம் எதுவுமே கிடையாது தங்கள் கருணையால் நான் ஒரு தூய ஆத்மா தாயே தங்கள் கருணையால் நான் ஒரு தூய ஆத்மா தாயே தங்கள் கருணையால் நான் ஒரு தூய ஆத்மா அதே கை வலது கையை மெதுவாக நமது இடது பக்கத்தில் கழுத்தின் பகுதி கொண்டு வர வேண்டும் கழுத்தை மெதுவாக வலப்புறமாக திருப்பிக் கொள்ளுங்கள் நாம் ஆத்மா ஆன பிறகு நமக்குள் எந்த குற்ற உணர்வும் இல்லை ஆகவே உறுதியுடன் கூற வேண்டும் தாயே தங்கள் கருணையால் நான் குற்றம் அற்றவள் ஆண்கள் நான் குற்றம் அற்றவன் சொல்லலாம் பெண்கள் எல்லோரும் நான் குற்றம் அற்றவள் தாயே தங்கள் கருணையால் நான் குற்றம் அற்றவள் தாயே தங்கள் கருணையால் நான் குற்றம் அற்றவள் தாயே தங்கள் கருணையால் நான் குற்றம் அற்றவள் எனக்குள் எந்த குற்ற உணர்வும் இல்லை மனதார நாம் உணர்ந்து கூற வேண்டும் மெதுவாக நமது வலது கையை நெற்றி பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் தலையை சிறிது கீழ் நோக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் தாயே நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன் என்னையும் நான் மன்னித்துக் கொள்கிறேன் தாயே நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன் என்னையும் நான் மன்னித்துக் கொள்கிறேன் மன்னிப்புங்கிறது மிகவும் முக்கியமானது ஆகவே மனதார நமக்கு யார் யார் மேல வெறுப்பு இருக்கின்றதோ கோபம் இருக்கின்றதோ நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன் என்னையும் நான் மன்னித்துக் கொள்கிறேன் என்று உறுதியோடு கூறுங்கள் குண்டலினி தாய் வெகு எளிதில் நமது சஸ்தாராவை அடையும் மெதுவாக நமது கையை வலது கையை பின்னந்தலையில் வைத்து கொண்டு தலையை ஆகாயத்திற்கு நோக்கி சாய்த்து கொள்ள வேண்டும் தாயே தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா தவறுகளுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் தாயே தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா தவறுகளுக்கும் என்னை மன்னித்து விடுங்கள் மனப்பூர்வமாக அந்த இறை சக்தியிடம் நீங்கள் கேட்கின்றீர்கள் தாயே தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா தவறுகளுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் இப்பொழுது மிகவும் முக்கியமான இடம் நம்மள்கள் நமது விரல்கள் எல்லாம் விரிந்த நிலையில் உள்ளங்கையும் உச்சந்தலையும் அழுத்தத்தோடு வைத்துக்கொண்டு நாம் கெடிகாரம் சுற்றும் திசையில் ஏழு முறை சுழற்ற வேண்டும் வலப்புறமாக சுழற்றும் போது நாம் உறுதிமொழி கூறிக்கொண்டே அதை செய்ய வேண்டும் ஏழு முறை சுழற்ற வேண்டும் ஏழு முறை உறுதிமொழியை கூற வேண்டும் தாயே தயவு செய்து எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள் தாயே தயவுசெய்து எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள் தாயே தயவு செய்து 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 எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள் கண்கள் மூடிய நிலையிலேயே நமது இரண்டு கைகள் மடியின் மீது இருக்கட்டும் நாம் இப்பொழுது முழுவதும் ஆக நமக்குள் அமைதியை கொண்டு வந்து நாம் தியானத்தில் இருப்போம் இந்த தியானத்தில் இருக்கும்போது நமது கவனத்தை உள்ளங்கையிலும் உச்சந்தலையிலும் இருக்கட்டும் அவ்வாறு இருக்கும்போது உங்கள் உள்ளங்கையிலும் உச்சந்தலையும் அந்த நுண்ணதிர்வுகளை நீங்கள் உணரலாம் நுண்ணதிர்வுகள் உங்கள் உடம்பிலும் முதுகு தண்டிலும் எங்கு வேணாலும் அதை உணரலாம் இது சுக்ஷ ஒரு அனுபவம் ஆகவே மிகவும் கவனத்தோடு அதை உணர்ந்து பாருங்கள் நமக்கு அதிகமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தால் நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் என்று கூறும்போது அந்த எண்ண ஓட்டங்கள் மெதுவாக குறையும் அப்பொழுது நாம் அந்த தியான நிலையில் இருக்கலாம் கண்கள் மூடிய நிலையிலேயே நாம் மெதுவாக நமது இடது கையை உச்சந்தலையை தொடாமல் கையை ஓரிரு அங்குலம் மேலே கொண்டு நாங்கள் சொன்னோம் இல்லையா அந்த நுண்ணதிர்களை உங்கள் உள்ளங்கையில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கையை தொடுற மாதிரி இருக்கான்ட்டு உணர்ந்து பாருங்கள் மேலும் கீழும் இல்லை வலப்புறம் இடப்புறமா நீங்க வந்து அசைச்சு கூட பார்க்கலாம் ஏன்னா நமக்கு அது எந்த இடத்துல இருந்து வருதுன்ட்டு நமக்கு தெரியாம இருக்கும் குளிர்ந்த இல்ல வெப்பமான காற்று போல் ஒரு நூல் இதழ் போல் ரொம்ப சூக்ஷமாக இருக்கும் இப்போ இடது கையில் தெரியவில்லை என்றால் நம் கைகளை மாத்தி சில பேருக்கு இடதுல தெரியும் இல்ல வலது கையில தெரியும் நம் கையை மாத்தி வலக்கையை கொண்டு உச்சந்தலையை தொடாமல் கொஞ்சம் ஓரிரு அங்குலங்கள் மேல கொண்டு எந்த இடத்திலிருந்து நமக்கு தெரிகின்றது என உணர்ந்து பார்க்கலாம் இப்பொழுது இரண்டு கைகள் நாம் சிறிது மடியின் மீது இருந்து சிறிது மேலோங்கி கைகள் வைத்துக்கொண்டு நம் இதயத்திற்கு நேராக கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு உள்ளங்கைகளிலிருந்தும் நமக்கு அந்த நுண்ணதிர்கள் அதிர்வுகள் தெரிகின்றதா என்று உணர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்திருக்கும் நாங்கள் நம்புகின்றோம் இதை நாம் தொடர்ந்து வீட்டில் தியானம் செய்ய வேண்டும் இதே முறையில் ஒன்பது படிகள் இருக்கின்றது நாங்கள் வந்து உங்களுக்கு அதை வந்து எப்படி எங்க ஷேர் பண்ணணும்ட்டு நாங்க அதை சொல்றோம் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு முறை காலை மற்றும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சா ரொம்பவே நல்லது இது வந்து ஒரு வெதை மாதிரி நம்ம இப்போ விட்டுருக்கோம் விதையை முளைக்கிறதுக்கும் செடி ஆக்கிறதுக்கு ஒரு கனி வரத்துக்கும் உங்க கையில தான் இருக்கு நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும் இந்த பயணத்தில் ஒரு ஆரம்பம் இது தொடர்ந்து நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கலாம் மேலும் விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் ஜீரோ நைன் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் நைன் டபுள் ஒன் இணையதளம் அல்லது வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் and youtube channel அண்ட் யூடியூப் சேனல் வந்து யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் சஹஜ யோகா தமிழ்நாடு ஒன் ஸோ நீங்கள் இதில் வந்து காண்டாக்ட் பண்ணால் நம்ப மேலும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்